தூத்துக்குடியில் வீட்டு கழிவு நீரை கொண்டு மூலிகை தோட்டம் அமைத்து ஒரு குடும்பம் அசத்தி வருகிறது. தூத்துக்குடி கிருபை நகரைச் சேர்ந்த ஜெயா ஜெல் ஜோசப் தனது வீட்டையே பிருந்தாவனமாக மாற்றியுள்ளார். இதனை கவனிக்கும் பணியில் அவரது உறவினர்கள் பிரான்சிஸ் மற்றும் பிரேமா ஈடுபட்டுள்ளனர். வீட்டில் எந்த கழிவு நீரையும் வெளியே விடுவதில்லை என்றும் அதையும் தோட்டத்திற்கு பயன்படுத்துவதாகவும் தோட்டத்திற்கான உரத்தையும் கூட நாங்கள் வீட்டிலேயே இயற்கை முறையில் தயாரிப்பதாகவும் ஜெயா ஜெல் ஜோசப் தெரிவிக்கிறார். திப்பிலி அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அது ஒரு திப்பிலி மருந்து கொடுக்கறது மூலிகை செடி அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி அது வளர்க்குறது. அப்புறம் வந்து அலோவரா பிளான்ட் இருக்குது அது வந்து நல்ல வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரைஸ் பண்ணும். வீட்டு கழிவு நீரையும் வெளியே போகவிடாமல் உபயோகித்தால் வீட்டு தோட்டத்தை செழிக்க வைக்கலாம் என்ற அடிப்படையில் தான் தங்கள் வீட்டில் நீர் மேலாண்மை அமைப்பை செயல்படுத்தி வருவதாக பிரான்சிஸ் கூறுகிறார். இதுவரைக்கும் இந்த வீட்டில் செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு செட்டப்பை நாங்கள் இதில் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த உள்ளே உள்ளக்கூடிய அந்த ஃபீக்கல் மேட்ரஸ் எல்லாம் ஒரு சப்ஸ்டாலிக்குன்னு சொல்லி ஒரு பாக்டீரியா சாப்பிட்றோம். சாப்பிட்டு அந்த பியூராக வாட்ரு மட்டும்தான் வெளியே வரும். அதை நாங்கள் செடிகளுக்கு பாய்ச்சி அந்த தண்ணியும் நாங்கள் பயனுள்ள விதத்தில் நாங்கள் பயன்படுத்திட்டுருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் தங்கள் வீட்டுக்குள் மூலிகை தோட்டம் அமைத்ததற்கு காரணமே எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் என விளக்கம் அளிக்கிறார் பிரேமா. எங்க ஆர்கனைசேஷன் வந்து டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஃபார் இன்டெகிரேட்டட் ஆக்டிவிட்டி. இது 1996 மிஸ்டர் ஜெல் ஜோசப் அவங்களால இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. எதுக்காக அப்படின்னா நீங்க அப்போ அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஹெச்ஐவி மக்கள்னாலே எல்லாருமே ஒதுக்கி வைப்பாங்க. அந்த இதில் இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது.